மனிதனுக்கு மனிதன் கொண்டு திங்கும் இந்த உணர்வுகளும் இன்று நாம் இந்திய பகுதிகளில் சில பகுதிகளிலும் உண்டு, மலைப்பகுதிகள் அசாம் பகுதிகள் எல்லாம் இதை பார காட்டுவாசிகள் உண்டு. இதே போன்று சில இடங்களில் மனிதன் வந்துவிட்டால் இங்க இறக்க இந்த ரகசியத்தை தெரிந்து விடுவான் என்று இந்த கொலையர்கள் பல அவருக்குள் இதே போல ஆவியின் தன்மை தனக்குள் கூடப்பட்டு அதே உணர்வின் தன்மை ஏவல் படுத்தி அந்த மதிமயங்கச்சி அவன் சிந்தனை இறக்க செய்துவிட்டு திசை மாற்றி செல்வதும் உண்டு. சில மலைப்பகுதியில் போய்விட்டால் நாம் அவர்களுடைய பார்வையில் பட்டால் இத்தகைய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. இன்று இதை எடுத்துக்கொண்டான் சில தீவுகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த தீவில் உள்ள மக்கள் இன்றும் நாகரிகத்தை அறியாதபடி பல பச்சளை தாவர இனங்களை தனக்குள் எடுத்து தனக்குள் பல மாயாஜால வேலைகளும் செய்கிறதுண்டு. இங்கே மனிதன் வருகிறான் என்றால் அந்த தாவர இனங்களை எடுத்து மீண்டும் அந்த உராயின் தன்மை வரப்படும் போது அவன் சூட்சம நிலை அடைகின்றான். அந்த சூட்சம நிலை அடைவது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் இந்த உணர்வை எடுத்து மீண்டும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு மயங்கு செய்து தாவர இனத்தாலே அவன் மடிந்த பின் ஆக மடியும் பருவம் வந்தால் அந்த மடியும் பருவத்தில் வருவனுக்கு இந்த உணர்வை அங்கு ஊட்டப்பட்டு அவன் இறந்த பின் அங்கு எழுத்து வரும்படி செய்கின்றது. ஆனால் இவன் உடலுக்குள் சென்ற பின் மிக வலிமை கொண்ட நிலைகளையும் எவரையும் தாக்கும் உணர்வு வருகின்றது. ஆகவே இதை போல ராட்சச அசுர குணங்கள் என்ற நிலையில் மனிதனுக்குள் உருவற்ற உணர்வுகள் மனித உடலுக்குள் சென்ற பின் எவ்வாறு உருவருகிறது என்ற நிலையும் மனிதனின்றி எந்தெந்த நிலைகள் செயல்படுகிறது என்ற நிலையும் குருநாதர் இந்த பூமியின் நிலைகளை அழைத்து சென்று எந்தெந்த நிலைகள் செய்தான் என்று சில நாடுகளில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் பெண்களை அலங்கரித்து அந்த வருடத்திற்கோதோறும் இந்த தேவதைக்கு இந்த நாட்டை காக்கும் தேவதை என்ற நிலையில் கொண்டு சென்று அவருக்கு வேண்டிய உணவும் பதார்த்தம் கொடுத்து நீ ஆண்டவன் பிள்ளைதான் என்று நிலை கொண்டு அந்த மலைப்பகுதியிலிருந்து தள்ளிவிட்டு அதை கண்டு ஆண்டவனுக்கு அது உணவாக கொடுத்தால் நம்ம நாட்டை காப்பான் என்ற நிலைகளில் சில நாடுகள் மேலை நாடுகளில் இன்றும் நாகரீகம் கருத்த இந்த நாடுகளில் உண்டு. இதே போல சீனா போன்ற நாடுகளில் எடுத்துக்கொண்டால் ஆக அத்தேவதைக்கு நரபலி கொடுத்தால் தன்னை காப்பான் என்ற நிலை வருகின்றது. இதே போல நம்ம நாட்டிலும் இன்று தன் குழந்தையை பலியிடும் தன்மை வருகின்றது. இன்று சாதாரண இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் எடுத்துக்கொண்டாலும் அவர் கல்கத்தால வேலை செய்து வருகிறார், அவருக்கு 55 வயது இருக்கும், இங்கு குல தெய்வங்களை வணங்குகிறோம் என்று வந்திருக்கின்றார். குலதெய்வம் என்று வரப்படும் போது இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கொருவர் பழி தீர்க்கும் உணர்கொண்டு ஆனால் பழியின் உணர்கொண்டு செயல்பட்டதனால் அந்த ஆன்மா இறந்த பின் அந்த வீட்டு மருமகள் மேல் அந்த குல தெய்வங்களை வணங்கப்படும் போது அவர்கள் குல வழியிலே வந்த இப்போ அண்ணன் தம்பிகள் 4 பேர் இருக்கிறார்கள், பாகம் பிரிப்பது வித்தியாசம் ஆகிவிட்டால் இந்த பழி தீர்க்கும் உணர்வுகள் இங்கே வந்த பின் அவர்கள் என்னென்ன உயிர்களை பலியிட்டு அந்த உணர்வின் தன்மை உணவாக உட்கொள்கின்றாரோ இதே போல இவர்கள் குல தெய்வங்களை வணங்கப்படும் போது முதலில் கோழி ஆடு என்ற நிலைகள் ஒவ்வொன்றாக வரிசையாக கொடுத்து ஆக இது எனக்கு நிறைவேறவில்லை, உன்னுடைய குழந்தை அதாவது இந்த அருளாடுதல் அல்லவா அந்த அருளாடுதலின் அந்த நாக்கு எனக்கு தேவை என்று அந்த நாக்கை அடைக்க செல்ல ஆக இதெல்லாம் வேண்டாம் என்ற நிலைகள் கொண்டு இதற்காக வளர்ந்து வரும் குழந்தையை பலி கொடுக்கின்றேன் என அந்த அருளாடக்கூடிய குழந்தையே தனக்கு இந்த பலி கொடுக்கிறேன் என்று அவன் வரம் கொடுத்து அந்த பலி கொடுப்பதற்காக சென்றுள்ளார். இந்த தற்சமயத்தை நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம். ஆனால் அதே சமயம் அங்கு என்ன நடந்தது என்றால் இந்த குழந்தை பலி கொடுப்பதற்கு பதில் என்னவே ஏற்றுக்கொள் என்று அங்கு சொன்ன பின் அவருடைய மனைவியும் மகன்களும் கைகாலைகளை பிடித்துக் கொண்டு அந்த தலையை துண்டித்து அருளாடிய அந்த மருமகளே அந்த மாமனின் இரத்தத்தை உறிந்து ஆன தலையை தூக்கி பிடித்து அந்த இரத்தத்தையே உறிஞ்சி நக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைவரும் நிர்வாணமாக இந்த தான் குல தெய்வம் இவ்வாறு செய்ததென்றும் இன்று சில இன்னைக்கு வட மாகாணங்களில் அனைத்தும் இத்தகைய நிலைகள் உண்டு. ஏனென்றால் இன்று நாம் பத்திரிகையில் பார்த்தது இது. இதை போல அங்கு எழுத்த பின் எல்லாருமே இதை வெளியிட்ட பின் இந்த ஆவியின் தன்மையும் இருண்ட நிலையில் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் இங்கு கொண்டாடுகிறார் என்றால் இதே போல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் என்ற நிலைகளை எல்லோருக்கும் தனி ஏனென்றால் இவர்கள் பலிகள் கொடுக்கும் போது நரபலி கொடுப்பார்கள் என்று இன்று வேற எங்கும் போக வேண்டாம், திருப்பூருக்கு ரணகாடி என்ற நிலைகள் இருக்கப்படும் போது அங்கு அருளாடி வைத்தார் எழுத்தாவிலே பயத்திற்கும் சுடுகாட்டில் ஓடி சென்று அதை பறித்து அந்த தலையை அழித்து பூஜை செய்வதும் உண்டு. இது எல்லாம் மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் மடிந்த பின் ஒரு உடலுக்குள் வந்த பின் இத்தகைய நிலைகள் செயல்படுகின்றது. இது எல்லாம் மனிதனால் வளர்க்கப்பட்டது மனித உணர்வு ஏற்ற பின்
மனிதனாக சார்ந்த குணம் கொண்டும் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலும் அசுர குணம் கொண்டு தாக்கும் நிலையும் மனிதன் இரக்கமற்று கொள்ளும் உணர்வுகளும் இப்படி மனித உடலுக்குள் எதை சேர்த்துக் கொண்டதோ ஒரு உடலுக்குள் சென்றபின் இந்த நிலை செய்கின்ற நான் வடஇந்தியா பக்கம் ஒரு பக்கம் நான் செல்லப்படும் போது இந்த நாசிக் என்ற நிலை ஊரை கடந்து ஒரு கிராமத்துக்கு செல்லும் போக சொன்னார். அங்கே நான் போகப்படும் போது அங்கே என்ன நடந்தது என்றால், ஒரு மந்திரவாதி புதையல் எடுத்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றான். ஆனால் புதையல் எடுத்து தருகிறேன் என்றால் அதற்கு என்னென்ன பலிகள் கொடுக்க வேண்டும் என்று அவன் சொல்லியிருக்கின்றான். இவங்க என்ன செய்றாங்க, தனக்கு புதையல் வேண்டும், மற்ற தனக்குள் பழகியவர்களை அந்த பெண் குழந்தை இத்தனை வயசுக்குள் வேண்டும் என்று சொன்னதின் அந்த பெண்களை தனித்தனியா கொடுத்து இவன் கொடுக்கும் மருந்தை கொடுத்து அங்கே அழைத்து வந்து இரவிலே இவன் குழி தோண்டி வைத்திருக்கும் இதில் பலி கொடுத்து அந்த பெண்களை பதைத்து விடுகின்றார். ஒரே நாளில் 7 பெண்களை பதைத்துள்ளார். 8வது பெண்களை அது கொண்டு வருவதற்கு முன் நான் இங்கே போன உடனே இந்த உணர்வின் தன்மை வந்த பெண் அழைத்து செல்லுகின்றார்கள். அப்ப குருநாதர் காட்டுகின்றார், இவன் இந்த கண்ணாம் போகும் சந்தர்ப்பம் 8வது பெண், அது 9 பெண்களை பலியிடுவதற்காக கொண்டுவரப்படும் போது நான் இந்த உணர்வின் தன்மை அதுக்கு நினைவு வரும்படி செய்யணும். அது கத்த ஆரம்பித்து விட்டது. கத்த ஆரம்பித்த உடனே ஐயோ என்ன என்ன கொள்றாங்க கொள்றாங்க ஊர் ஜனங்கள் கூடி வைத்தது. ஊர் ஜனங்கள் கூடிய பின் இதே உணர்வின் தன்மை ஆன பின் இந்த மந்திரவாதி உள்ளுக்கு இருக்கிறான். 8-7 பெண்கள் உள்ளுக்கு இருக்கின்றது. ஆனால் கன்னி பெண்களே தான் பலி கொடுத்திருக்கின்றார். இப்படி இருக்கப்படும் போது நான் இந்த சிறு தாடியை வைத்து போன உடனே அங்க அவன் சாமியாரை இது பண்ண உடனே இது வெளிப்பட்டது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேடி வருகின்றார்கள். என்னை பார்த்தா என்னை உரைகின்றாங்க. நடந்த நிகழ்ச்சி அப்போதுதான் சொன்னேன், நான் தான் இந்த தவறு செய்வருடைய உணர்வு உணர்த்தப்பட்டு உள்ளுக்கு அங்க இருக்கின்றது போய் பாருங்கள் என்று. ஏன்னா இந்த பெண்ணதான் கொண்டு போனான் என்று இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த சாமியார் என்னை மந்திரத்தை செய்து இழுத்துட்டு போறாங்கன்னு நான் அங்க இருந்த உடனே எதுக்க காணும் போது என்னையோ வரைக வருகிறார்கள். பின் அந்த உணர்வின் தன்னை காட்டிய பின் அங்கே கையை காட்டி இங்கே எந்த நிலை இருக்கிறது என்று பாருங்கள் என்று போகும்போது அந்த சாமியார் சிக்கி கொண்டார். தப்ப முடியல. அந்த குடும்பத்தில் உள்ளோர் அனைத்தும் அது அவங்க எல்லாத்தையும் கைது செய்தார்கள். இது எந்த வருடத்தில் இருந்தால், 1972 நீங்கள் பத்திரிகையில் கூட வந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். நான் அப்போ வட இந்தியாவில் இருக்கிறேன். வட இந்தியாவிலாம் பத்திரிகை பார்க்கவில்லை. ஆனால் இதே போல நான் குருநாதர் சொன்ன நிலைகளில் மனிதன் ஆசைக்கு அடிமைப்பட்டு மந்திரங்களை சொல்லி மயக்கப்பட்டு மனிதனை மடிய செய்யும் போது ஆக மடியும் தருணத்தில் அவர் உடல்களில் எந்த எண்ணங்கள் இருந்ததோ இந்த உடலை விட்டு செல்லப்படும் போது பயத்தால் தான் தப்பிக்கும் நிலை கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் உண்மையை சொல்வதும் அல்லது இதே உணர்வுகள் அங்கு இயக்கப்பட்டு அதே செயல்களை செயல்படுத்திய நிலை வருகின்றது என்பதனை தெளிவாக காட்டுகின்றார். மனிதனாக இருக்கும் நாம் இவ்வளவு விஞ்ஞான உலகை இறக்கப்படும் போது நரபலிகளை இடுவதை நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டிலும் உண்டு, ஆடா வட இந்தியாவிலும் உண்டு. ஆக நாம் எந்த தெய்வத்தை வணங்கி மனிதனாகின்றோமோ மனிதனான பின் தன்னை அறியாமலே இத்தகைய உணர்வுகள் நாம் மறைத்து நல்ல குணங்களை பிரிதோர் ஆசை உணர்வு மறைத்த பின் தான் சித்திரை என்கிறது. அந்த நமக்குள் தரை மறைத்து விட்டால் நாம் என்ன செய்கின்றோம்? நம்மை அறியாமலேயே நல்ல குணங்களை நாம் நமக்குள்ளே கொள்ளுகின்றோம். ஆக இரக்கம் மற்றும் மற்றவரை கொல்லும் உணர்வுகள் வருகின்றது. விஷம் பட்டால் நாம் எப்படி மனிதன் சிந்தனைகளை இழக்க செய்கின்றதோ இதே போல நுகர்ந்த உணர்வுகள் மனிதன் சிந்தனையை சீர்குலைய செய்கின்றது என்ற நிலையை இப்படி காட்டி காட்டு பகுதிகள் செல்லப்படும் போது ராட்சச உணர்வு கொண்ட நிலைகள் உண்டு. இப்ப சில காட்டு பகுதிகள் சென்றால் இதே போல பலியிடப்பட்ட உணர்வின் பகுதியில் வந்தால் இந்த 12 என்ற நிலையில் வரப்போகும்போது இந்த உணர்ச்சிகள் சென்று அந்த உணர்வலைகள் மனிதன் சென்றால் மனிதனுக்குள் ஈர்ப்புக்குள் வந்து இதே உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகளும் பல உண்டு. ஆகவே இதே போல அங்க பலியிடப்பட போகும்போது அந்த உணர்வுகள் தாவர இனங்களில் படப்பட்டு அந்த தாவரத்தை நினை ரூபமாகவும் சில நிலைகள் வருகின்றது என்பதனை தெளிவாக காட்டிக்கொண்டே வருகின்றார்.